நமக்கு பிடிச்ச ஒரு புது போன் வாங்கி யூஸ் பண்றோம். யூஸ் பண்ற நேரத்துல அது கீழே தவறி விழும்போது எவ்வளவு பதட்டத்தோட அந்த போன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம பிடிக்கிறோம். இதே போலதாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற தவறுனால நம்ம ஆத்மா பாதாளத்தை நோக்கி கீழே போகும்போது யாருமே அதை கவனிக்கிறதே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம இயேசுவை மறந்து அதிகமா இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இதனாலதாங்க நம்ம ஆத்மா பாதாளத்தை நோக்கி போய்க்கிருக்கு. சாதாரண ஒரு போன் கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு நீங்களும் நானும் அதை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம். ஒரு போனுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை கூட நம்ம ஆத்மாவுக்கு யாருமே கொடுக்கறது இல்லைங்க. நமக்குன்னு ஒரே அடையாளமா இருக்கிறது நம்ம ஆத்மா மட்டும்தாங்க. அந்த ஆத்மாவை பாதாளத்தை நோக்கி போக விடாம ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன தவறு செஞ்சா கூட இயேசுன இடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம ஆத்மாவா பாதாளத்தை நோக்கி போக விடாம நம்ம பத்திரமா பாத்துக்கணுங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.